துருக்கி விரைந்தது இந்திய தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் மூன்றாவது குழு. மருந்துகள், மீட்பு நாய்கள், நான்கு சக்கர வாகனங்களுடன் சென்றுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் தகவல். சிரியாவில் மீட்பு பணிக்கான ஆபரேஷன் தோஸ்த் இரு நாடுகளுக்கிடையே நட்பின் அடையாளம், மிகவும் உதவிகரமானது என இந்தியாவுக்கான துருக்கி தூதர் ட்ரெட் சுனில் பேட்டி. இந்தியாவிலிருந்து துருக்கி சென்றுள்ள பேரிடர் மீட்பு படையினர் நிலநடுக்கத்தால் உருக்குலைந்துள்ள நகரங்களில் துடிப்புடன் மீட்பு பணி. பனி விசாவில் துருக்கி சென்ற இந்தியர் ஒருவர் நிலநடுக்கத்தில் சிக்கி மாயம். மேலும் 10 இந்தியர்கள் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நகரங்களில் சிக்கி வெளியேற முடியாமல் தவிப்பு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு. அமைச்சர்கள், மூத்த IAS அதிகாரிகள், முக்கிய அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்புக்காக அலுவலகங்களை பதிவு செய்துவிட்டு காத்திருப்போரின் எண்ணிக்கை 67 லட்சத்தை கடந்தது. 31 லட்சம் ஆண்கள், 36 லட்சம் பெண்கள், 273 மூன்றாம் பாலினத்தவர்கள் வேலைக்காக காத்திருப்பு. நாடாளுமன்றத்தை கட்சி கூட்டங்கள் போல் கருதுகின்றனர். திமுக மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்குக. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் லத்தேரி காவல் நிலைய ஆய்வாளர் உள்ளிட்ட 11 காவலர்கள் கூண்டோடு இடமாற்றம். ரவுடிசத்தை கட்டுப்படுத்த தவறியதற்காக மாவட்ட போலீஸ் SP ராஜேஷ் கண்ணன் அதிரடி உத்தரவு. கோவையில் அரசு பேருந்தின் ஜன்னல் வழியாக குதித்து கைதி தப்பியோடிய விவகாரம், 5 ஆயுதப்படை போலீசாரிடம் விசாரணை. மதுரையில் தேநீரில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து டிராவல்ஸ் ஓட்டுநரிடம் 5 லட்சம் ரூபாய் திருட்டு. தலைமறைவான ஓட்டுநருக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னையில் 84வது தேசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் போட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கில் தொடக்கி வைத்த அமைச்சர் உதயநிதி. சாலையோர கடையில் கட்சியினர் மற்றும் பொதுமக்களுடன் அமர்ந்து தேநீர் அருந்தினார் EPS. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு நிர்வாகிகளுடன் ஆலோசனை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் வாக்கு சேகரிப்பு. திமுகவினர் குறி சொல்வது போல வேடமணிந்து சாதனைகள் பட்டியலிட்டு வாக்கு சேகரிப்பு. உடல் முழுவதும் தங்க நகைகளுடன் பைக் ஒட்டி கெத்து காட்டிய ரவுடி வரிச்சியூர் செல்வம். KGF விக்ரம் திரைப்படங்களின் பின்னணி இசையுடன் வீடியோவை வெளியிட்டு அட்டகாசம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை குகையில் தொன்மையான தமிழை கல்வெட்டு கண்டுபிடிப்பு. 2200 ஆண்டுகள் பழமையானது என ஆய்வாளர்கள் தகவல். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை, 87 லட்சம் பணம், 808 கிராம் தங்கம், 897 கிராம் வெள்ளியை செலுத்தியுள்ளதாக தகவல். ராஜஸ்தானின் அஜ்மீர் நகரில் சாலையில் வேகமாக பைக்கில் சென்றபடி காதல் விளையாட்டு. காதலியை முன்னால் அமர வைத்து கொஞ்சியபடி சென்ற இளைஞன் மீது வழக்கு பதிவு செய்து பைக் பறிமுதல். வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 4 கோடி மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். 6 பேரை கைது செய்து கேரளாவில் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை.
தனது விவசாய பண்ணையில் டிராக்டரில் உழுத இந்திய அணி முன்னாள் கேப்டன் தோனி. புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சி என கூறி இன்ஸ்டாவில் வீடியோ வெளியீடு. ரஜினி நடிக்கும் ஜெயிலர் படப்பிடிப்பு தொடர்பான புகைப்படங்கள் கசிவு, இணையத்தில் வெளியிடப்பட்டதால் படக்குழுவினர் அதிர்ச்சி.